ஸ்ரீ குருபியோ நமஹ. அனைவருக்கும் நமஸ்காரம். நாம் இன்னைக்கு குரு பெயர்ச்சி சிறப்பு பதிவா குரு தோஷத்தின் எதிர்மறை விளைவுகளை தடுக்கும் ஒரு அதி அற்புதமான மிகவும் சக்தி வாய்ந்த 6 ஸ்லோகங்கள் கொண்ட ஒரு கவச ஸ்தோத்திரம் பார்க்க போறோம். குரு அல்லது வியாழன் ஒரு சுப கிரகம், பிரகஸ்பதி என்றும் அழைக்கப்படுபவர். குருவின் பார்வை நல்ல இடத்தில் அமைந்தால் சகல நன்மைகளும் கிடைக்கும். குரு அல்லது வியாழன் நமது ஜாதகத்தில் சாதகமாக இல்லாத போது குருவால் பிரச்சனைகள் வரக்கூடும். எனவே இத்தகைய தொல்லைகளிலிருந்தும் பிரச்சனைகளிலிருந்தும் விடுபட இந்த பிரகஸ்பதி கவச்சத்தை தினமும் 3 முறை பாராயணம் செய்யணும் அப்படின்னு இந்த ஸ்தோத்திரத்தோட பல ஸ்ருதியில சொல்லப்பட்டிருக்கு. நல்ல நிலையில் இருக்கும் குரு நீதி, அறிவு, கல்வி மற்றும் செல்வச் செழிப்பை அருள்வார். இருப்பினும் குரு பாதிக்கப்படும் போது பண கஷ்டங்கள், குழந்தைகளால் பிரச்சனைகள் மற்றும் நோய்கள் ஏற்படலாம். மேலும் உங்கள் மீதுள்ள நம்பிக்கையும் குறையலாம். இது போன்று பல பிரச்சனைகள் வரும்போது இந்த பிரகஸ்பதி கவச்சம் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவச்சமாக செயல்பட்டு குருதோஷத்தின் எதிர்மறை விளைவுகளை தடுக்கும். அவ்வளவு சக்தி வாய்ந்த ஸ்தோத்திரம் இது. இந்த பிரகஸ்பதி கவச்சம் பிரம்ம வைவர்த்திக புராணத்துல இருக்கு. இதை குரு பெயர்ச்சி நாளிலும் வியாழக்கிழமைகளிலும் பாராயணம் செய்யலாம். இந்த கவச்சத்தை ஒருவர் சொல்வதால் கேட்பதால் குருவால் ஏற்படும் தோஷ விளைவுகள் குறைகிறது மற்றும் ஒருவரின் நியாயமான விருப்பங்களையும் பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றுகிறது. இதை படிப்பவரின் எல்லா எண்ணங்களும் ஈடேறும். எங்கும் எதிலும் வெற்றியை காண முடியும். நோய்களால் பாதிக்கப்படுபவர்களின் நோய்கள் நீங்கி நீண்ட ஆயுள் கிட்டும். குரு கிரக தோஷம் விலகும். இந்த கவச்சத்தை காலை, மதியம், மாலை என்று 3 வேளைகளும் படிப்போர் எல்லா நலன்களையும் வெற்றிகளையும் எளிதாக அடைவர். பிரகஸ்பதியின் பேரருளால் எல்லோராலும் புகழப்படுபவராகவும் மதிக்கப்படுபவராகவும் விளங்குவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. குரு பார்வை சரியில்லாதவர்கள் சாந்தியும் பரிகாரமும் செய்து கொள்வது நல்லது. வியாழக்கிழமை விரதமும் இருந்து குரு பகவானை வழிபடலாம். வேதங்களுக்கு அதிபதியாக குரு பகவான் இருக்கிறார். அதனால் உங்களால் இயன்ற பொழுது அவரவர் சக்திக்கேற்ப வேத பாராயணம் செய்யும் வேதியர்களுக்கு வஸ்திர தானம் செய்வது ஜாதகத்தில் குரு திசை குரு புக்தியில் கெடுதலான பலன்களை அனுபவிப்பவர்கள் அந்த குரு கிரக தோஷங்கள் நீங்க பெற்று செல்வம் மற்றும் அனைத்து சுகபோகங்களும் கிடைத்து சிறப்பாக வாழ குரு பகவான் அருள் புரிவார். நாம ஸ்தோத்திரத்தை பார்க்கலாம். ஸ்ரீ பிரகஸ்பதி கவச்சம், ஸ்ரீ குரு கவச்சம். ஸ்ரீ கணேஷாய நமஹ. அத பிரகஸ்பதி கவச்சம் அஸ்ய ஸ்ரீ பிரகஸ்பதி கவச்ச மகாமந்திரஸ்ய ஈஸ்வர ரிஷிஹி அனுஷ்டுப் சந்தஹ பிரகஸ்பதிர் தேவதா கம்பீஜம் ஸ்ரீம் சக்திஹி க்ளீம் கீலகம் பிரகஸ்பதி பிரசாத சித்யர்த்தே ஜபே விநியோகஹ தியானம் அபீஷ்டபலதம் வந்தே சர்வஜ்ஞம் சுரபூஜிதம் அக்ஷமாலாதரம் சாந்தம் பிரணமாமி பிரகஸ்பதிம். அத பிரகஸ்பதி கவசம் பிரகஸ்பதி சிர பாத்து லலாட்டம் பாத்து மே குரு கர்ணௌ சுர குரு பாத்து நேத்ரே மே பீஷ்டதாயக ஜிஹ்வாம் பாத்து சுராச்சாரிய நாசம் மே வேத பாரக முகம் மே பாத்து சர்வஜ்ஞ கண்டம் மே தேவதா குரு புஜா வங்கீரச பாத்து கரௌ பாத்து சுபப்ரத ஸ்தனௌ மே பாத்து வாகீஷ குக்ஷிம் மே சுபலக்ஷணக நாபிம் தேவ குரு பாத்து மத்யம் பாத்து சுகப்ரத கடிம் பாத்து ஜகத்வந்திய ஊரு மே பாத்து வாக்பதி ஜானு ஜங்கே சுராச்சாரிய பாதௌ விஸ்வ ஆத்மக சதா அன்யாணி யாணி சாங்காணி ரக்ஷேன்மே சர்வதோ குருஹு இத்யேதத் கவசம் திவ்யம் த்ரிசந்தியம் யஃ படேன்னரஹ சர்வான் காமான வாப்னோதி சர்வத்ர விஜயீ பவேத் இதி ஸ்ரீ பிரஹஸ்பதி கவசம் சம்பூர்ணம். இந்த குரு பெயர்ச்சி தினத்தில் அனைவரும் அவசியம் இந்த ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்தோ அல்லது கேட்டோ குருதோஷத்தின் எதிர்மறை விளைவுகளிலிருந்து விலகி குரு பகவானின் நல்லருளை பெறுவோம். சகல சௌபாகியத்துடன் வாழ்வோம். நமஸ்காரம்.